या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः. ராஜா சகுந்தலாவை பார்த்து நேர பேசுகிறார். கர்ணோபிதாய சாந்தம் பாபம் வியபதேசம் ஆவிலயிதும் கிம் ஈகசே ஜனமிமம் ச பாதயிதும் கூலங்கஷேவ சிந்துஹு பிரசன்னம் அம்பஹா தடதரும் ச. அப்படியே பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஜலத்தையும் தட கரையில் வளரக்கூடிய மரத்தையும் சாக்கியணும்னு ட்ரை பண்ணுறியான்னுட்டு ஏசுறார் ராஜா சகுந்தலைய. என்னுடைய குலத்தை உன் குலத்தை மட்டும் நீ நாசம் பண்ணாத, என் குலத்தையும் சேர்த்துன்னா நாசம் பண்ணுறியே அப்படின்னு சொல்கிறார். இது இன் ரெஸ்பான்ஸ் டு நீங்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டேளோ இல்லையோ அப்படிங்கிறதுக்காக. புறா ஆசிரமபதே ஸ்வபாவ உத்தான ஹிருதயம் இமம் ஜனம் சமயபூர்வம் பிரதாரிய ஈத்ருஷைஹி அக்ஷரைஹி பிரத்யாக்யாதும் அப்படின்னு சகுந்தலா சொன்னதுக்கு இது பதில் ராஜாவோடது. சகுந்தலா பவது யதி பரமார்த்ததஹ பரபரிக்ரஹ சங்கினா த்வயா ஏவம் பிரவிருத்தம் அபிஜ்ஞானேன அனேன தவ சந்தேகம் அபநேஷ்யாமி. இதுதான் வந்து சகுந்தல அனசூயாவும் பிரியம்பதாவும் வான் பண்ணி அவளை அமிச்சா. அவருக்கு ஒருவேளை டவுட் வந்ததுன்னா நீ வந்து அபிஜானத்தை காமி, மோதிரத்தை காமி அப்படின்னு. பவது எதி பரமார்த்ததா உண்மையாகவே பரபரிக்ரஹ சங்கினாத்வயா யாரையோ நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னு நீ வந்து என்னை வந்து நம்பலை என்னை சந்தேகப்பட்டேன்னா அப்படி இருக்கக்கூட சந்தேகிக்கும் துவயா உன்னால் ஏவம் பக்தும் பிரவிருத்தம் சேத்து இந்த மாதிரி நீ வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன்னா அப்போ நான் உனக்கு மோதிரத்தை காமிக்க வேண்டிதான். அபிஜானேன அனேன இந்த மோதிரத்தினால அவர் இந்த அடையாளத்தினால தவ ஆசங்காம் அபநேஷ்யாமி உன்னுடைய சந்தேகத்தை நான் தீத்துடுறேன். என்ன பிரமாதமான உதாரஹானா உதார சரிதானாம் தூ வசுதைவ குடும்ப கம்பம் அப்படியே கிரேட் மைண்டட் பீப்புள் பிராட் மைண்டட் பீப்புள் அப்படின்னு இந்த இடத்துல வந்து உதாரஹாக்கு அப்படி அர்த்தம் இல்லை. இட்ஸ் எ ஃபேர் தாட் தட் யூ ஹேவ் கரெக்டா யோசிச்சிருக்க சொல்லு. அடையாளம் இருந்ததுன்னா எனக்கு காமியே. சகுந்தலா முத்ராஸ்தானம் பராமரிஷ்ய ஹாதிக் அங்குலியக சூன்யா மே அங்குலிஹி. சார் இந்த அங்குலியகம் இருந்த இடத்த தடவி பார்த்துட்டு அங்குலியக சூன்யா மோதிரம் இல்லாததாக இருக்கே என்னுடைய விரல் இது சவிஷாதம் கௌதமியும் அவ்யக்ஷதே. நான் என்ன பண்றதுன்னு அவளை பார்க்கறான் கௌதமிய. கௌதமி நூனம் தே சக்கராவதாராபியந்தரே சச்சி தீர்த்த சலிலம் வந்தமானாயாக பிரபிரஷ்டம் அங்குலியகம். சச்சி தீர்த்த சலிலம் வந்தமானாயாக சச்சி தீர்த்தம் ஒரு நதி அந்த தீர்த்தத்துல புண்ணியஸ்தலத்துல நீ வந்து வந்தமானாயாக நமஸ்காரம் பண்ற நீ உன்னுடைய கையில் இருந்து உன்னுடைய அங்குலியகம் பிரபிரஷ்டம் அது நழுவிருக்குமா இருக்கும் எங்கன்னா சக்கர அவதார அபியந்தரே. சக்கர அவதாரங்கிறச்சு அந்த காட் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அந்த அவதாரம்னு பேரு இறங்குற இடம் எந்த இடத்துல இறங்கி நதிக்குள்ள போய் இது பண்றாளோ நமஸ்காரம் பண்றாளோ அல்லது இது குளிக்கிறதுக்கோ இறங்குற இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த மாதிரி காட்டுன்னு பேரு அதுக்கு வந்து இங்க வந்து சக்கர அவதார அந்த இந்திரா இல்லைன்னா சக்கரங்கிற அந்த காட்டுக்குள்ள நீ இறங்கி அந்த படிக்கட்டுல இறங்கி நதியை நீ வந்து வணங்கும் சமயத்துல அபியந்தரே அந்த இடத்துக்கு நடுவுல அப்ப நடந்திருக்கணும். இது ராஜா சஸ்மிதம் இதம் தத் பிரத்யுத்பன்னம் பிரத்யுத்பன்னம் மதி பிரத்யுத்பன்ன மதி ஸ்த்ரைணம் ஸ்த்ரைணம் இதி யத் உச்சதே. ஸ்த்ரைணம் ஸ்திரீ சமூகம் அந்த அதை குரூப்பாக சொல்லி இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சமயோஜிதமான புத்தி ஒன்று இருக்குன்னு சொல்லுவாளே அதுதான் இது போல இருக்கு அப்படின்னு அந்த மொமெண்ட்டுக்கு என்னமோ சொல்லி ஒரு ஒரு சமாளிக்கிறது இருக்கு பாரு அது வந்து இதுதான் போல இருக்கு இதுதான் பிரத்யக்ஷமா நான் இப்ப பாக்குறேன். இதம் தத்து ஒரு ஒரு புஞ்சிரிப்போட சொல்றார் ஒரு ஒரு ஏளனம் வேற அங்க இதான் சொல்லுவாளோ சமயோஜித புத்தி பெண்களுக்குன்னுட்டோ பிரத்யுத்பன்ன மதி பிரத்யுத்பன்ன கரெக்டா வந்து ரிட்டாலியேட் பண்றதுக்கு யோசிச்சு சொல்றாளோ இல்லையோ இது யோசிக்கிறதுங்கிறது கூட இல்லை அதுக்கு என்ன சொல்றது அந்த ஒரு
தட் இஸ் ஆல்வேஸ் ரெடி அட் ஹேண்ட். அந்த ரெடி விட்டுங்கிறோமோ இல்லையோ, அதுக்கு தான் பிரத்யுத்பன்னமதின்னு பேர். இதுதான் அந்த பெண்களுக்கே இயற்கையா இருக்கக்கூடிய விஷயமோ அப்படின்னு கேட்கறேன்னா, பின்னாடி வந்து ஸ்திரீனாம் அசிக்ஷித பட்டுத்துவம் அமானுஷிஷும்பர், சொல்லித்தராத ஒரு பட்டுத்துவம், ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கு பெண்களுக்கு. அது வந்து இன்னொருத்தர் சொல்லி தந்தா அப்போ இன்னும் எவ்வளவு பிரமாதமா வந்துருவா பாரு பெண்களுக்குன்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் ரன்னர் ஆஃப் இது அமங் த ஃபெமினிஸ்ட் வந்து நமக்கு காளிதாசனா. ஹி வில் ரிடீம் ஹிம்செல்ஃப் ஃபார் தட். அந்த பிரத்யர்பித நியாச இவன்னுட்டு சொன்னா அந்த அந்த ஸ்லோகத்துக்கு இங்க வந்து ரிடம்ஷன் மாதிரி இருக்கு. சகுந்தலா அத தாவத் விதினா தர்ஷிதம் பிரபுத்வம் அபரம் தே கதயிஷ்யாமி. அத்திரன் இருக்கீங்க, அத்திர தாவத் விதினா தர்ஷிதம் பிரபுத்வம். இங்கே விதியானது தன்னுடைய பிரபுத்வம் ஆளுமையை காமிச்சுடுத்து. விதிங்கிறது தான் தான் வசத்தி, நமஸ்தஸ்மை கர்மணே அப்படிங்கிறத அது காமிச்சு கொடுத்துருது விதி, ஃபேட்டுங்கிறது. அபரம் தே கதிஷ்யாமி, சரி நான் இன்னொன்று உனக்கு சொல்கிறேன் ஞாபகப்படுத்துறதுக்கு, அபிஜானம் வேண்டாம், அடையாளம் மோதிரம் இல்லாட்டா என்ன, வேற ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, இது வந்து ராமாயணத்தில் பார்த்தோம்னா ஆஞ்சநேய சுவாமி வந்து இவள்கிட்ட வந்து அங்குலீகத்தை மட்டும் கொடுக்கல, சீதைட்ட அங்குலீகத்தை கொடுத்த உடனே அப்படியே ஆஹா ராமன்னு வந்து அவ உடனே நம்பல, யாரோ ஒருத்தர் கீழே இருந்து எடுத்து கூட கொடுக்கலாமோ இல்லையோ அதை நம்பல. அவ ரெண்டு பேருக்கும் உண்டான ரகசிய விஷயங்களை அவர் சொன்னாருங்கிறது தான் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் எவிடென்ஸ், இன்னொன்று வந்து இப்போ இவருக்கு மாத்திரம் தெரியக்கூடிய ஒரு வாய்வார்த்தையாக ஒரு ஸ்டோரி மூலியமாக சொல்லக்கூடிய ஒரு எவிடென்ஸ். அதனால ரெண்டுத்துக்காகவும் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்கு. முதல்ல அடையாளம் இருக்கணும், அடையாளம் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். துர்வாசர் சொல்றச்சே நீ வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த ரகசியத்தை நீ சொன்னேன்னா அவனுக்கு தெரிஞ்சிருவன்னு சொன்னால் சொல்லலையே, அவர் அப்படி ஒரு சாப விமோசனம் கொடுத்துருந்தாருன்னா நடந்திருக்குமே. ஆனாலும் இவ ட்ரை பண்றா, இவளுக்கு தெரியாதோ இல்லையோ அந்த சாபம் நடந்ததே தெரியாதே. ஸோ நான் அப்புறம் தே கதையிஷ்யாமி, நான் உனக்கு வேற ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. ராஜா ஸ்ரோதவியம் இதானியம் சம்பிருத்தம், கேட்கணுங்கிற நிலைமை வந்துருத்தோ இல்லையோ இப்போ, அதுவும் ஒரு சர்க்காசம் தான் அங்க. ஸோ இப்போ நான் கேட்கணும் இல்லையா, ஏன்னா அப்புறம் தே கதிஷ்யாமிங்கிறச்சு கதையிஷ்யாமின்னா நான் உனக்கு வேற சொல்கிறேன். ஓ அப்போ நான் இப்போ கேட்கணும் இல்லை, அது ஸ்ரோதவ்யம் இதானியம் சம்பிருத்தம். ஏன்னா நான் கேட்கலைன்னா நீ ஒருவேளை கேட்டிருந்தேன்னா நீ வந்து என்ன ஒத்துன்னு இருப்பியோ என்னமோ, அப்போது கேட்காமல் போயிட்டான்னா ராஜாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருமோ இல்லையோ. சரி இது கேட்டுட்டும் வரலன்னா தென் இட்ஸ் ஓகே இல்லையா, அதனால் ஐ மஸ்ட் ஹியர் இட் போல இருக்கு. சரி சொல்லு. நவமாலிகா மண்டபே அந்த கொடி இருக்கிற மண்டபத்துல நளினி பத்திர பாஜனம், தாமரை இலையினால ஆன ஒரு கிண்ணம், அதுல உதக்கமானது ஜலம், தவஹஸ்தே உன்னுடைய கையில் சந்நிஹிதமாசீத், நீ கையில வச்சுருந்த. ராஜா ஷுணுமஸ்தாவத். சரி சொல்லு கேக்குறேன். சகுந்தலா தற்கணே சகமே புத்திர கிருதக தீர்காபாங்க நாம மிருகபோதக உபஸ்தித வயா அயம் தாவத் பிரதமம் பிபது இதி அனுகம்பினஹ அனுகம்பினா அனுகம்பினா உபச்சந்தித உதகேன ந புனஹ தே அபரிச்சயாத் ஹஸ்தாபியாசம் உபகத பச்சாத் தஸ்மின்னேவ மயா கிரஹீதே சலிலே அனேன கிருதஹ பிரணயஹ ததா த்வம் இத்தம் பிரஹசிதோசி சர்வஹ சகந்தேஷு விஸ்வசிதி த்வாவபி அத்ர அரண்யகௌ இதி அரண்யகௌ இதி. தக்ஷணே நீ வந்து கையில ஜலம் வச்சுருந்த அந்த சமயத்துல எனக்கு புத்திரன் போல இருக்கக்கூடிய தீர்காபாங்க அப்படிங்கிற பெயரை உடைய மிருக போத்தகா உபஸ்திதா அவன் பக்கத்துல இருந்தது, அந்த மான் குட்டி பக்கத்துல இருந்தது. த்வயா அயம் தாவது அந்த மான் குட்டி கிட்டக்க நீ என்ன பண்ணனா பிரதமம் பிபத்து இது அனுகம்பினா நீ குடியே அப்படின்னு நீ வந்து ஒரு அனுகம்பினா த்வயா ஒரு இதோட இருக்கக்கூடிய எம்பதி சிம்பதி நான் எம்பதி கீப் கன்ஃபியூசிங் பிட்வீன் த டூ வேர்ட்ஸ்
ஒரு கைண்ட்னஸோட நீ வந்து இது பண்ண, தயவோட நீ வந்து காமிச்ச, அனுகம்பினா துவயா பிபத்து இதி உபச்சந்திதா உதகேன. உபச்சந்திதனா இது பண்றது, கோக்ஸ் பண்றது, என்டைசிங் இட் இல்லையா, வற்புறுத்துறது, ஒரு மாதிரி நீ பண்ணேன் பண்ணேன் தாஜா பண்றது சொல்றோம் இல்லையா, அதுதான் உபச்சந்திதான்னு அர்த்தம். ஜலத்தை காமிச்சு நீ அந்த மான் குட்டிகிட்ட வந்து நீ முதல்ல குடின்னுட்டு அந்த குட்டியை நீ வந்து தாஜா பண்ண ட்ரை பண்ண. ஆனா அதுக்கு என்ன முன்னாடி பரிச்சயம் இல்லை, அபரிச்சயாத்து ந புனஹ தே அபரிச்சயாத்து ஹஸ்தாபியாசம் உபகதஹ, தே ஹஸ்தாபியாசம் ந உபகதஹ அபரிச்சயாத்து, தே உன்னுடைய ஹஸ்தாபியாசம் கைக்கு பக்கத்துல, அபியாசம் இஸ் நியர், உன் கைக்கு பக்கத்துல அது வரல, ஏன்னா அபரிச்சயாத்து, உன்னை தெரியாதோ இல்லையோ அந்த காரணத்தினால, அன்ஃபெமிலியர். பஷ்சாத்து அதுக்கப்புறம் அஸ்மின்னேவ மயா கிரகீதே சலிலே அனேன, அஸ்மின்னேவ மயா கிரகீதே சலிலேன்னா அஸ்மின்னேவ அந்த பாத்திரத்திலேயே, ஆர் அந்த நான் ஜலத்தை எடுத்துக்கொண்ட அந்த சமயத்தில், சலிலே கிரகீதே சதி, நான் அந்த ஜலத்தை எடுத்துக்கொண்ட சமயத்தில் அனேன அந்த மிருகபோத்தேன கிருதா பிரணயா, அது ஒரு அக்செப்ட் பண்ணிது, பிரணயான்னா ஒரு வேண்டுகோள், என்னுடைய வேண்டுகோளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது கிருத பிரணயா. ததா நீ என்ன அப்ப சொன்னா, இத்தம் பிரஹசிதா அஸ்மி, உன்னால நான் கிண்டல் அடிக்கப்பட்டேன், என்ன சர்வஹா சகந்தேஷு விஸ்வசிதி சமான கந்தஹா ஏஷாந்தே, எல்லாம் ஒரே வாசனையோ இல்லையோ, பேர்ட்ஸ் ஆஃப் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர், அதனால எல்லாம் இப்போ தமிழ்ல ஒண்ணு உண்டே, இனத்தோட சேரும் இருக்கும்போ எத்தோட சேரும்பா, எல்லாம் சேர்ந்துரும் ஒரே ஒரே இனமோ இல்லையோ, அதனால நீ வந்து உன்மேலதான் அதுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. சகந்தஹா சர்வஹா எல்லாருமே சகந்தேஷு தன்னை சேர்ந்தவர்களிடத்தில் விஸ்வசித்து நம்பிக்கை வைக்கிறார்கள், துவாவபி அத்த அரண்யகோ கிள, ரெண்டு பேருமே இங்கே வந்து அரண்யவாசிகள் இல்லையா, அதனால ஈதி அப்படின்னு நீ என்னை வந்து கிண்டல் பண்ணியோ இல்லையோ. ராஜா ஏவமாதிபிஹி ஆத்மகார்ய நிர்வர்த்தினீனாம் யோஷிதா யோஷிதாம் அன்ருதவாங் மதுபிஹி ஆக்ருஷ்யந்தே விஷயினஹ. ஏவமாதிபிகி இந்த மாதிரி ஆத்ம காரிய நிர்வர்த்தினாம் யோசித்தாமா, என்ன போட்டிருக்க எனக்கு இங்க திருப்பி யோசித்தாம் படிக்கலாம். இல்லை. ஏவமாதிபிஹி ஆத்மகார்ய நிர்வர்த்தினீனாம் இங்க வந்து யோஷிதாம்னு போட்டுட்டு அப்புறம் அன்றுதமய வாங்கு ஓகே ஓகே, அது யோஷிதாம் ஆத்ம காரிய நிர்வர்த்தினி நாம், தன்னுடைய காரியத்தை வந்து செஞ்சு முடிக்கிறவா இருக்காளே, ஹூ ஆர் அதாவது ஒரு ஹாபிட், பை ஹாபிட் வந்து காரியத்தை சாதிக்க தெரியறவா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பொதுவாகவே ஏவமாதிபிகி வாக்கியகி வாங் மதுராபிகி இனிமையான வார்த்தைகளினால் சொற்களினால் அந்த பெண்களுக்கு அன்றுத்தமய வாங் மதுராபிகி, நாட் சாதாரண இது இல்லை, அந்த தேன் மாதிரி இருக்கக்கூடிய வாக்கு வந்து பொய்யா இருக்கு, பொய்யான வார்த்தைகளினால் விஷயனாக ஆக்ரிஷ்யந்தே, விஷயி அப்படின்னா மனிதர்கள், மனிதர்கள் விஷயத்தை அனுபவிக்க கூடியவா, விஷயி மனிதர்கள் புருஷர்கள்லாம் அட்ராக்ட் பண்ணப்படுகிறார்கள் இந்த மாதிரி பெண்களினுடைய வார்த்தைகளினால, பொய்யான தன்னுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய பெண்களின் இப்பேற்பட்ட பொய்யான வாங் மதுரம் இனிமையான தேன்களை தேன் சொட்டுகளினால் அப்படின்னு அந்த இடத்துல வாங் மதுபிகிங்கிறது ரூபகாலங்காரம், வாக்குங்கிற மது தேனினால இழுக்கப்படுகிறார்கள் விஷயினா, அது அர்த்தாந்திர நியாசம் என்ன தன்னை சொல்றாரோ இல்லையோ, ஹி இஸ் ஆல்சோ லிட்டில் பிட் அட்ராக்டட்ங்கிறத அங்க காமிக்கிறார், இப்படிதானே எல்லாரும் மயக்கிறான்னு. ஓகே கௌதமி மகாபாக நார்ஹசி ஏவம் மந்திரயிதும் தபோவன சம்வர்தித அனபிஜ்ஞோயம் ஜன கைதவஸ்ய. ஆ நீ பேசுறது சரி கிடையாது, நான் அர்ஹசி ஏவம் மந்திரயித்தும் இவ்வாறு பேசுவதற்கு உனக்கு ரைட்டு கிடையாது, ஏன்னா இவன் வந்து தாபச பெண், இவ தபோ தபோவன சம்வர்தித அனபிஜ்ஞா அயம் ஜன, இவளுக்கு அந்த மாதிரி சூதுவாது தெரியாத பொண்ணு இவ, கைத்தவசிய அனபிஜ்ஞா,
கைதவம்ங்கிறது அந்த ஏமாற்றுதல்ங்கிற பாயிண்ட்டே இவளுக்கு தெரியாது. நீ இவள்கிட்ட இப்படி பேசக்கூடாது. ராஜா கோவம் வந்துடுறது, தாபச விருத்தேங்கிறான் அவளை. ஆ கொஞ்சம் ஐயோ, இட் இஸ் பார்டரிங் ஆன் இது இல்லையா, அஸ்லீலமா? அஸ்லீலம்னு சொல்ல மாட்டேன், ஒரு கோபத்தை காமிக்கலாமே. நீ ஏன் இப்படி பேசுறன்னு ராஜாவை எதிர்கரிச்சு, ராஜா தன்னுடைய பொசிஷன்ல இருக்கரிச்சு தாபச விருத்தேன்னு தான் சொல்றான், வயசானவளேங்கிறான் அவளை. அதனால நீ இப்படி பேசுற, உச்சிதமாக தான் இருக்குன்னு சொல்றேன். கொஞ்சம் அனுச்சிதமா இருக்கு, கோபத்துக்கு உச்சிதமா தான் இருக்கு. படிக்கவா? படி ஸ்திரீனாம். ஐ தாபச விருத்தே, ஸ்திரீணாம் அசிக்ஷித பட்டுத்வம் அமானுஷீஷு சந்திருஷ்யதே கிமுதயாஹ பிரதிபோதய பிரதிபோதவத்யஹ பிராக் அந்தரிக்ஷ கமனாத் ஸ்வம் அபத்ய கம் ஜாதம். ஸ்வம் அபத்ய ஜாதம் அந்யைஹி த்விஜைஹி பரபிருதாஹ கலு போஷயந்தி. அமானுஷீஷு, மனிதர்களாக இல்லாத மற்றவர்களிடத்தில் கூட பெண்களுக்கு வந்து ஒரு அசிக்ஷித பட்டுத்வம், ஒரு நைசர்க நிபுணம் இல்லையா, இப்போ நிசர்கமா பை நேச்சர் அவளுக்கு வந்து ஒரு நிபுணத்துவம், ஒரு கௌசலம், ஒரு தேர்ச்சி பெற்ற தன்மைங்கிறது அவளுக்கு இருக்கு, ஒரு இன்டலெக்ட், நேச்சுரல் இன்டலெக்ட் இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது இருக்கு. கிமுத பிரதிபோதவத்தியா, நன்னா படிப்பையும் சொல்லி கொடுத்து அவளுக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம் வச்சுக்கோ, அந்த டீச்சிங்லேருந்து வேற வரக்கூடிய நாலெட்ஜினால, அப்சர்வேஷன் மாத்திரம் இல்லை டீச்சிங்கும் சேர்ந்துருத்து அவளை வந்து பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பெண்கள், அதுவும் எதில், அமானுஷீஷு, வெறும் சாதாரண பறவை இதில் கூட, பறவை ஜாத்தியில் கூட உனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ், நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் பார்க்குறோம் இந்த பெண்களிடத்தில். அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாருன்னா, திருஷ்டாந்தம், பிராக் அந்தரிக்ஷ கமனாத்து, அந்தரிக்ஷ கமனாத்து பிராக்கு பரபிருதாக, இந்த கோகிலம் இருக்கோ இல்லையோ, சின்ன பறவை எல்லாம், குயிலினுடைய சின்ன பறவை எல்லாம் வந்து ஆகாசத்தில் பறக்க போகிறதுக்கு முன்னாடி மற்ற பட்சிகள்னால தானே வளர்க்கப்படுகிறது. இட் ஷர்க்ஸ் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இன்னொருத்தர்ட்டனா கொடுத்துடுறது தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, காக்கான்னா வளர்க்கறது பரபிருதான்னுட்டு. அதனால பிராக் அந்தரிக்ஷ கமனாது ஸ்வம் அபத்திய ஜாதம், தன்னுடைய குழந்தையை பரபிருதாக குயில்கள், பெண் குயில்கள், அந்யைஹி த்விஜைஹி மற்ற பட்சிகளினால் கலு போஷயந்தி, அதை போஷிக்கிறது, அதை வளர்க்கறது, தான் நேர டைரக்டா வளர்க்கலையோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஒரு சாட்டு, இது என்ன சொல்றது, பட்டுத்வம்ங்கிறது அது பெண்களுக்கு இயற்கையாவே இருக்கு, சந்திருஷ்யத்தை தெரிகிறது. கிமுத யாகா பிரதிபோதவத்யா, அவளுக்கு இன்டெலிஜென்ஸை வேற கொடுத்துட்டோம் படிப்பில், அவ இன்னும் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருப்பா, என்ன ஒரு நேச்சுரல் இன்டெலெக்டை காமிப்பாவா. அந்த பரபிருதகாங்கிறதுனாலேயே சகுந்தலாவனுடைய ஒரு பர்த் குறிச்சு இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு தெரியறது, அமானுஷின்னு சொல்லி பரபிருதான்னு வேற சொல்லி. ஏன்னா இவ மனுஷிய அந்த பிரபாதரளம் ஜோதிஹி கதம் உதேத்தின்னு கேட்கிறாரோ இல்லையோ, மானுஷீஷு கதம்னு சியாத்து ஏவம் ரூபம் அப்படின்னு சொல்றச்சு, அவ மனுஷியர்களுக்கு நடுவுல இருந்திருந்தா இப்பேற்பட்ட ஒரு சௌந்தரிய அழகு அவருக்கு அவளுக்கு இருக்காது. ஸோ அவ அமானுஷி, அவ தேவ சம்பந்தம் இருக்கு அந்த இடத்துலங்கிறது, அதையும் நமக்கு குறிக்கிறது. ராஜா தெரிஞ்சு பேசல, இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் தி ஆடியன்ஸ், இந்த காவியார்த்த சூச்சகம் தெரியறது கொஞ்சம். அதனால அமானுஷி அண்ட் பரபிருதா வேற, கண்வர்னால வளர்க்கப்பட்டவள், அன்னையை ஹி த்விஜைஹி போஷயந்தி, மற்ற இது பிராமணர்கள்னால அவ வந்து வளர்க்கப்பட்டாள் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நமக்கு வந்து தெரியப்படுத்துறது. அதுல வேற இன்னொன்னு, அந்த அந்தரிக்ஷ கமனாத்து பிராக்குங்கிறச்சு, துஷ்யந்தன் வந்து மாதலியோட அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளையானவன் ஸ்வம் அபத்திய ஜாத்தம் அந்யைஹி த்விஜைஹி மரீச்சன் முதலியவர்கள்னால போஷிக்கப்படுகிறதுங்கிறது வேற தெரியுதுங்கிற, அது அழகா இருக்கு, ஆனா ரொம்ப ஓவர் எக்ஸ்டென்ஷன் எனக்கு தோன்றது. இட்ஸ் நைஸ், அவ்வளவு தூரம் யோசிச்சு என்ன காளிதாசன் வந்து ஒரு கர்ப்பம் பண்ணி வைப்பானா என்ன, இட்ஸ் நாட் இன் ஹிஸ் நேச்சர் டு டூ சோ மச் தேர் இல்ல, அப்படிதான் எனக்கு தோன்றது.
ஓகே. இட்ஸ் நைஸ், நல்ல யோஜனை, நான் இல்லைன்னு சொல்லலை, இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருந்தது. வந்து ஐ திங்க் ஒரு குபுத்தில் அப்படி தோணிட்டு, இவன் வந்து பெண்களை வந்து என்னவோ வேற இன்னொருத்தர் கிட்ட வளர்க்க விட்டுட்டு போறான்ற மாதிரி இவன் தானே அப்படி பண்ணிருக்காங்க. கடைசியில அந்த ஆமா, சர்வதமனன், இவன் அரண்மனையில வளர வேண்டிய அந்த பையன் வந்து அங்க வளர்றான், அந்யைஹி குருதியாக ருஜைஹி வந்து அப்படின்னு. ரைட்டு தான், தெரியறது. இட்ஸ் எ நைஸ் தாட். சகுந்தலாவை குறிக்கிறது ஆமா ஆமா மானுஷிஷு அண்ட் ஆமா. என்னன்னா இங்க அந்த அஃப்கோர்ஸ் ஸ்திரீனாம் அசிக்ஷித பட்டுத்வம்ங்கிறச்சே அமானுஷீஷுன்னு சொல்லிட்டு யாஹா பிரதிபோதவத்யா அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால இங்க சகுந்தலாவினுடைய ஒரு பர்த் இது மாத்திரம் இல்லை, அவளுக்கு ஒரு பட்டுத்வம் அண்ட் அவளுக்கு வந்து ஷி ஹஸ் ரிசீவ் த நாலேஜ் ஃப்ரம் த தபோவனம் இல்லையா, அந்த அது அதை வேற இவர் வந்து குறிக்கிறார் இங்க. அதனால அப்ரஸ்துத பிரசம்சா இஸ் மோர் வேலிட். கிமுத அந்த கடைசி பிரதிபோதவத்யாங்கிற இடத்துல வியதிரேக அலங்காரம் வேற. ஓகே வாச்சியமாவே ஆமா, சேவா அமானுஷீஷு ஸ்திரீணாம் அசிக்ஷித பட்டுத்வம், மனிதர்கள் மனிதர்கள் இல்லாத ஜந்துக்களிடத்தில் பெண்கள் ஜந்துக்களுக்கு நடுவில் பெண்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு இது புத்திசாலித்தனம் இருக்கிறது. கிமுத பிரதிபோதவத்யா, இந்த இன்டெலிஜென்ஸை நம்ம ஊட்டி வேற விட்டுட்டோம் அப்புறம் என்ன அப்படின்னு அந்த டிஃபரன்ஸை காமிக்கிறதுனால வியத்ரேகம். அந்த கடைசியில் வந்து அர்த்தாந்திர நியாசம்ங்கிறார் ஸ்திரீநாமங்கிறச்சே அமானிஷுஷு அமானுஷீஷு ஸ்திரீநாமங்கிற இடத்துல வந்து சாமான்யம் பரபிருதங்கிறத சொல்றச்சே அது வந்து இது விசேஷம், விசேஷத்தை வச்சு சாமான்யத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறது. சகுந்தலா சரோஷம் அனார்ய ஆத்மனஹ ஹிருதயானுமானேன சர்வம் பஷ்யசி கஹ இதானி மன்யஹ தர்ம கஞ்சுக பிரவேசினஹ த்ரிணச்சன்ன கூபோபமஸ்ய தவ அனுக்ருதிம் பிரதிபத்ஸ்யதே. கோவம் வந்துடுறது அவளுக்கு, ஏன்னா அவ பர்த்த பத்தி சொல்றாரோ இல்லையோ இங்க பரபிருத, அவளுக்கு தெரியுமே அவ வந்து ஷி ஹஸ் பீன் பிராட் அப் பை அனதர் பர்சன்ட்டு தன்னுடைய பர்த்தை பத்தி அவர் சொல்றாருன்னு சகுந்தலாவுக்கு தெரியும் இல்லையா. அது வந்து என்னமோ தன்னை சொல்லி இது பண்ற மாதிரி அவ நினைச்சுன்றா, பிளஸ் தன் மேல ஒரு நம்பிக்கை. ஆ நீங்க சொல்றச்ச அந்த அந்த முன்னாடி ஸ்லோகத்துல பிராக் அந்தரிக்ஷ கமானாத் ஸ்வம் அபத்திய ஜாத்தம், அந்த இடத்துல வந்து மேனகாவ சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணுமா, குறிக்கிற மாதிரி ராஜா வந்து தெரிஞ்சுட்டு பண்ணல. இல்ல இல்ல, அந்த இடத்தை விட அந்த பரபிருதாக அந்யைஹி த்விஜைஹி போஷயந்திங்கிற பாயிண்ட் இருக்கோ இல்லையோ, ஸோ அதுதான் வந்து இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆன் ஹர் பர்த். அந்தரிக்ஷ கமனாத்து பிராக்குங்கிறது சரிப்பட்டு வராது. ஆ, ஸ்வம் அபத்திய ஜாத்தம் அந்தரிக்ஷ கமனாத் பிராக்குங்கிறது சரிப்பட்டு வராது. அதை விட அந்யைஹி த்விஜைஹி போஷயந்தின்னு சொல்றது இருக்கோ இல்லையோ, அந்த மற்ற பிராமணர்கள்னால அந்த போஷிக்கப்படுகிறாளுங்கிற பாயிண்ட் வந்து அவளுக்கு வந்து மேனகா தன்னை விட்டுட்டு போனாங்கிறதும் இருக்கு. இன்னொருத்தர் வழியாக அவ வளர்ந்தா, ஷி வாஸ் அடாப்டட் அண்ட் பிராட் அப், அது வந்து ஒரு நிமிஷம் சுருக்குன்னு அவளுக்கு குத்தித்து. இன்னொன்னு அந்த ஸ்ரீநாம அசிக்ஷித பட்டுத்வம் பிரதிபோதவத்தியான்னு வேற சொல்லிட்டார், இயற்கையாவே உங்களுக்கு வந்து விஷயத்தை திரிச்சு சொல்றது பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு. அதனால தானே அந்த அவ தான் வந்து ரகசியத்துல இருந்த ஒரு விஷயத்த சொல்றச்சே ராஜா அதை வந்து பரிகாசம் பண்ணாங்கிற கோபம் வேற அவளுக்கு. அதனால ஹே அனார்யங்கிறா, இக்னோபிள் பர்சன், ஒரு ஒரு நன்னடத்தை இல்லாதவனே, ஒழுங்கான பேச்சு கிடையாது, ஒரு பர்த்தனுடைய ஒரு அடையாளமா நீ எந்த வம்சத்துல பிறந்திருக்கியோ அந்த வம்சத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடத்தையில நீ பேசல, அதனால அனார்ய. ஆத்மனக ஹிருதய அனுமானேன பஷ்யசி, உன்னுடைய ஹிருதயத்துல என்ன இருக்கோ நீ ஓ வழியிலேயே ஓ ரீதியிலேயே நீ பார்த்துட்டு இருக்க, மத்தவன் என்ன சொல்ல வர, புட் யுவர் செல்ஃப் இன் மை ஷூஸ்ங்கிற, நீ வந்து உன்னோட இடத்துலயே இருந்துட்டு நீ பேசிட்டு இருக்க, உன்னுடைய ஒரு டிடெக்ஷனை வச்சுட்டு தான் நீ பாக்குற, நான் என்ன சொல்ல வரேங்கிறதையே நீ பார்க்கல. அதனால க இதானியும் ஸோ நீ எப்படி இருக்க இப்போன்னா, வெளியில தர்ம கஞ்சுக்கங்கிற, வெளியில உனக்கு வந்து வெறும் ஒரு தர்மத்தை நீ ஆர்மர் மாதிரி போட்டு இருக்கே தவிர உள் வரைக்கும் உன்னுடைய மனசு வரைக்கும் தர்மம்ங்கிறது இல்லை. அதனால தர்ம கஞ்சுக்க பிரவேசினா,
உள்ளுக்குள்ள அதர்மமா இருக்கக்கூடியது. ஸோ திருணச்சன்ன கூப உபமானசிய தவ அனுகிருதிம் பிரதிபத்ஸ்யதே. திருணச்சன்ன கூபம், மேலே வந்து புல்லுனால மூடப்பட்ட ஒரு கூபம், ஒரு கிணறு போல் இருப்பவனாக நான் உன்னை பார்க்குறேன். உபமஸ்ய தவ அனுகிருதிம் பிரதிபத்ஸ்யே, தர்ம கஞ்சுக பிரவேசினா தவ திருணச்சன்ன கூப உபமஸ்ய அனுகிருதிம் பஷ்ய பிரதிபத்ஸ்யே. ஐ பிலீவ் யூ ஆர் லைக் தட். பிரவேசினாங்கிறச்சு அதை போட்டுன் இருக்கிறவன் எடுத்துக்கணும். தர்மம்ங்கிற ஒரு கஞ்சுகம், ஒரு ஒரு கவச்சத்தை பிரவேசினாக அந்த தர்மம்ங்கிற ஒரு கவச்சத்துக்குள்ள நுழைஞ்ச நீ. ஸோ என்ன ஆயிடுறது, தர்மம்ங்கிறது வெளி போர்வை, அது வந்து வேணா வெளியில இருக்கிற மாதிரி இருக்கு, பட் உள்ளுக்குள்ள நீ நுழைஞ்சிருக்கிய அந்த கவச்சத்துக்குள்ள நீ எப்படி இருக்கன்னா, நீ அதர்மத்தையே நீ வந்து ஃபாலோ பண்ற. அதே போல ஒரு கூப்பம்ங்கிறது வந்து ஒரு திருணத்துக்குள்ள, திருணத்தினால மூடப்பட்ட கூப்பம் மாதிரி இருக்கு. ஸோ இன் ரியாலிட்டி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாதாளம் தான் இருக்கு, விழறதுக்கு ஒரு சான்ஸ் தான் ஜாஸ்தி. ஐ ஃபீல் யூ ரிசம்பிள் தட்டுங்கிற ராஜா. அந்த கஹ அந்யஹான்றச்ச வந்து கஹ இதானீம் த்வது அந்யஹ பவேத். இல்ல க அந்யஹ கஹ தவ பிரதிபத்ஸ்யே தவ, இல்லையா இல்லையே, அதுவும் அது அதுதான் ஓட்டம். இல்லைம்மா, கஹ பாரு கரெக்டா தானே. சார் கஹ அந்யஹ கஹ, வேறு யாரு தவ அனுகிருதிம் பிரதிபத்ஸ்யே, உன்னை போல் நடந்துப்பார்கள், அப்படிதான் ஒட்டி வரும். சரியா, திருப்பி சொல்லிடுறேன் ஒரு தடவை. ஆத்மனஹா ஹிருதயானுமானேன பஷ்யசி, உன்னுடைய அனுமானத்தை வச்சுண்டு நீ ஒரு டிடெக்ஷன் பண்ணி நீ ஏதோ பார்த்துட்டு இருக்க. ஒன்ன மாதிரி இன்னொருத்தன் இருப்பானா? இருக்க முடியாது. கைதானீம் அந்யஹா, அந்யஹா கஹா தவ அனுகிருதிம் பிரதிபத்ஸ்யே, உன்னை போல ஒரு நடிப்பு யாரால நடிக்க முடியும்? அனுகிருதி, ஹூ கேன் ஃபாலோ யுவர் ஆக்ஷன், என்ன நீ எப்படி இருக்க அப்படின்னா, தர்ம கஞ்சுக பிரவேசினாகா, தர்மம்ங்கிற ஒரு போர்வைக்குள்ள நீ உட்காந்துட்டு இருக்க, அந்த ஒரு கவச்சம் மாதிரி தர்மத்தை நீ போட்டுட்டு இருக்க, உனக்கு வேற எதுவுமே வந்து உள்ளுக்குள்ள நீ வந்து ரொம்ப அதர்மியா இருக்க, தர்மத்தை ஃபாலோவே பண்ணலை. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, வெளியில மாத்திரம் பார்க்கறதுக்கு அழகா புல்ல போட்டு மூடி இருக்கக்கூடிய ஒரு கிணறு மாதிரி இருக்கு. அந்த புல்லு வந்து விலகித்துன்னா உள்ள வந்து கிணத்துக்குள்ள விழுந்துட வேண்டித்தான். ராஜா ஆத்மகதம் சந்திக்த புத்திம் மாம் குர்வன் அகைதவ இவ அஸ்யாஹ கோபஹ லக்ஷ்யதே ததாஹி. சந்திக்த புத்திம் மாம் குர்வன், எனக்கே ஒரு சந்தேகத்தை உண்டுபடுத்திண்டு, என்ன நான் பேசினதே ரைட்டா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் வந்துருது. இப்போ அந்த மாதிரி இவளுடைய அகைதவஹா அஸ்யாஹ கோபஹ, இவளுடைய கோபமானது அகைதவஹா இவ லக்ஷ்யதே, பொய் இல்லை போல இருக்கே, நிஜமா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோன்றதே, இவ கோபப்படுறச்சே, எனக்கே என்னோட வார்த்தைகள்ல எனக்கு சந்தேகம் வந்துடுற மாதிரி இருக்கு. ததாகி அனயா, ததாகி அனயா மையேவ விஸ்மரண தாருண சித்த விருத்தௌ விருத்தம் ரஹ பிரணயம் அப்ரதிபத்தியமானே பேதாத் புருவோஹ குடிலயோஹ அதிலோஹிதாட்சியா பக்னம் சராசரம் இவ அதிருஷா ஸ்மரஸ்ய. மை ஏவ ஷர், அந்த இது வந்து அவளுடைய கோபம் எப்படி இருக்குன்னா, அவளோட இட் சீம்ஸ் ஆஸ் எஃப் அந்த நெத்தி புருவம் இருக்கு, புருவம் வந்து விரிஞ்சு இருக்கிறத பார்த்தா மன்மதனுடைய வில்லையே இவ உடச்சுட்டா மாதிரி இருக்கு. இந்த புருவம் வந்து நடுவுல சேராத அவ அப்படியே கோபத்துல அப்படி விளக்கின்னு இருக்கிறச்ச என்னாகும், ரெண்டு சைடு மாத்திரம் தெரியும், நடுவுல மிஸ்ஸிங் இல்லையா. அந்த புருவமா வந்து நீ ஒரு போவனுடைய போ வந்து எப்படி இருக்கும், ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி தானே இருக்கும், அந்த வேவ் ஃபார்ம்ல நடுவுல வந்து முடி இல்லையோ இல்லையோ அந்த புருவத்துல நெத்தியில, அதனால நடு போர்ஷன் உடஞ்சா மாதிரி இருக்கான். மன்மதனையே தன்னுடைய கோபத்தினால அவ உடச்சுட்டா மாதிரி இருக்கா மன்மதனுடைய வில்ல. வக்னம் சராசனம் ஸ்மரஸ்ய சராசனம், மன்மதனுடைய அந்த சரத்துக்கு ஆசனமா இருக்கு, அம்புக்கு ஆசனமா இருக்கிற வில்லானது பக்னம் இவ அதிருஷா, பயங்கர கோபத்தினால மன்மதனுடைய வில்லையே உடச்சிட்டா மாதிரி இருக்கா. மை எப்படி, மை ஏவ விஸ்மரண தாருண சித்த விருத்தோ மயி ஏவ,
விஸ்மரணங்கிற மறக்கிறது அப்படிங்கிற ஒரு கொடுமையான எண்ணங்களை கொண்ட என்னிடத்தில் விஸ்மரண தாருண சித்தவிருத்தோ மயி ஏவ ரஹஹ விருத்தம் பிரணயம் அப்ரதிபத்தியமானே. ரகசியமாக நடந்த ஒரு பிரணயம், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒப்பந்தம் இருக்கோ இல்லையோ, அந்த ஒப்பந்தத்தை வந்து அப்ரதிபத்தியமானே மயி மையேவ, அந்த மையை கடைசியாக போட்டுப்போம். ஸோ ரகஹா ரகசியமாக விருத்தம் ஏற்பட்ட பிரணயம் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தமானது அப்ரதிபத்தியமானே ஞாபகம் இல்லாத என்னிடத்தில் மையேவ அதிருஷா ரொம்ப கோபத்தினால புருவோஹோ குட்டிலையோஹோ புருவோஹோ ஏற்கனவே வளைந்திருக்கிற புருவங்களின் பேதாத்து அது விரித்தலினால் அதை பிரித்து விரித்தலினால அதி லோஹிதாக்ஷியா அதி ருஷா ஸ்மரஸ்ய ஷராசனம் பக்னம் இவ. அதி லோஹிதாக்ஷியா இதை வந்து யூ கேன் எய்தர் யூஸ் இட் அஸ் அன் அட்ஜெக்டிவ் டு இண்டிகேட் அவளுடைய கண்ணை மாத்திரம் சொல்லலாம், அல்லது அவளையே சொல்லலாம். எப்படி அதிலோஹிதம் அக்ஷி யஸ்யாக அதிலோஹிதே அக்ஷினி யஸ்யாக சா லோஹிதாக்ஷி சகுந்தலா. ஸோ சகுந்தலையா அதிருஷா குரோதேன இது ஷராசனம் தனுஹு பக்னம் இவ அப்படி எடுத்துக்கலாம். அல்லது அவளுடைய சிவந்த கண்களினால் கண்ணினால் ஏன்னா இவன் சைடில் பார்த்துட்டு இருக்கான், அவன் மூஞ்சி திருப்பின்றாளோ இல்லையோ, அவளுக்கு கோபம் வந்துடுறது. அதனால ரொம்ப சிவந்த ஒரு கண்ணினால அந்த கண்ணனுடைய ஒரு கோபத்தினால் ரெண்டுமே கண்ணை வந்து இங்க கர்த்தாவாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த கண்ணினால இந்த வில்லையே உடைச்சுட்டா, அவ அப்படியே பார்த்த மாத்திரத்திலேயே இந்த வில்லு உடஞ்சு விடுறது. ஏன்னா யாருக்குமே இந்த கோபத்தை பார்த்த உடனே அவளை பார்த்து ஆசை வராதோ இல்லையோ, அதனால மன்மதனுடைய வில்லையே உடைச்சுட்டானா அவன் அம்பு போட முடியாது அந்த இடத்துல. இல்லை அந்த ஒரு அவ்வியாஜ லாவண்யம் அவள்கிட்ட இருக்குங்கிறத வந்து ரசிச்சுட்டு இருந்தானோ இல்லையோ, இதம் உபநதம்னுட்டு அந்த ரசிப்பே போயிடும் போல இருக்கே இங்கே. அப்படி மன்மதனோட வில்லையே உடச்சு விட்டா இவ. மையேவ விஸ்மரண தாருண சித்த விருத்தோ விருத்தம் ரஹஹா பிரணயம் அப்ரதிபத்தியமானே மையேவ குட்டிலையோஹோ புருவோஹோ பேதாத்து அதிலோஹிதாட்சியா அதிருஷா ஸ்மரஸ்ய ஷராசனம் பக்னம் இவ. இடத்துல என்ன அலங்காரம் போட்டுட்டாரா எது? இந்த இவா எனக்கு சட்டுனோ இவையே போடலையா, என்ன அலங்காரம்னு யோசிச்சிருந்தேன். ஆ இல்ல இருக்கே, அதனால உத்ரேக்ஷா ஆச்சு. ஏன்னா ஷராசனம் இவ அது வந்ததுனாலே உத்ரேக்ஷா, வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, இனிமே அதுல வந்து கோபம்தான் உனக்கு வந்து வஸ்து துவனி இங்கே அவளுடைய ஆஹா அந்த எஸ் ஓகே யா. ஆமாம், அந்த இது உத்ரேக்ஷா அலங்காரேன வஸ்து துவனி. ஆலம்பனம் வந்து மை அப்படின்னு அவள அவரன் சொல்றார். உத்தீபனம் உனக்கு வந்து இவன் வந்து பிரணயத்தை மறந்தது அப்ரதிபத்தியமானே வந்துருத்தா. இவளுடைய ப்ரூக்குட்டி பேதம்ங்கிறது அனுபவம் எல்லாமே வந்துருத்து. அதி ருஷான்னு வந்ததுனால எனக்கு வந்து அங்க மென்ஷன் ஆயிடுத்து இல்லையோ, அந்த கோபகாங்கிறது அந்த ரோஷம்ங்கிறது வியபிசாரி பாவம் ஸ்வசப்தேன மென்ஷன்டுங்க, அதை ரொம்ப ஒத்துக்கலைன்னா இங்கே நம்ம ரசம் எடுத்துக்கலாம். அது ஆக்சுவலி ஈர்ஷ்யாவை பிரலம்பம், இட்ஸ் நாட் கோபம். கோபம் வந்து வஸ்து துவனியா இருக்கலாம், பட் இட்ஸ் மோர் ஆஃப் தி இது தானே அவளுக்கு வந்து. அதனால இது வந்து ஈர்ஷ்யா விப்ரலம்பமா இருந்ததுன்னா அழுதுருப்போம். அழுகை இல்லாத உனக்கு வெறும் கோபத்தை டிஸ்கிரைப் பண்ணதுனால இந்த இடத்துல வஸ்து துவனி ரசத்வனி இல்லை. அது அவளோட ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர். அந்த இடத்துல வந்து ராஜா ஒத்துக்கலன்னு மாத்திரத்துல அவளுக்கு வந்து ஒரு க்ஷணம் அவன் வந்து என்னடா அது இப்படி அவன் தன்னை ஒத்துக்கலையேன்னுட்டு கோவம், அதை ராஜா டிஸ்கிரைப் பண்றான். அதனால கோபகாங்கிறது இங்க உனக்கு வஸ்து துவனி. பட் இப்ப சொல்லலாம் இல்லையா, இந்த அனுபவங்கள்லாம் இன்னும் இருக்கு, இது வந்து அவ்வளவு தூரம் ரசத்துக்கு லீட் பண்ணாட்டா கூட அதெல்லாம் ஒரு அவ துணியாவது கிளியர். பின்னாடி அழறான்னு வந்தது வச்சுக்கோயே, அப்போ இட் வில் ஆட் டு இட். அதுதான் உனக்கு ஃபுல் காவியத்தை பார்க்கணுங்கிறது ரசத்துக்கு.